புதிதாய் பூத்தெழுந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இறைவன் எல்லா நேரங்களிலும் உடன் இருக்க முடியாது என்பதால் தான் தாயை படைத்தான். அந்த தாயும் வாழ்நாள் முழுவதும் உடன் இருக்க முடியாது என்பதால் தான் மனைவியை கொடுத்தான். அன்பு மங்கையர்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். அவங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-655. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்கள் எல்லாருமே ஒரு வாரமாக ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கழுத்தில் தாலி ஏறும் வரை யாரென்றே தெரியாத ஒருவரிடம் தன்னை ஒப்படைத்து தனக்கு இனிமேல் எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஒரு பெண் மனைவியாக இன்னொரு இடத்துக்கு போகும்போது தன்னம்பிக்கைக்கு உதாரணம் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு இதைவிட ஒரு பெரிய எக்ஸாம்பிளை சொல்ல முடியாது. யாரென்று தெரியாத ஒருவர் தன்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தன்னம்பிக்கையின் உச்சக்கட்டம். ஸோ அந்த வகையில் தன்னம்பிக்கையின் உச்சக்கட்டமாக திகழக்கூடிய நம் பெண்களுக்கு என்னுடைய அன்பான மகளிர் தின வாழ்த்துக்கள். மதுரையில் சமீபத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் ஒரு அருமையான கேள்வி கேட்கப்பட்டது. சார், எனக்கு வந்து நடக்கிறது முன்னாடியே சில விஷயங்கள் தெரியுதுன்னு ஒரு அம்மா. நடந்ததை எப்படி வந்து நான் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது? இப்போ எனக்கு ஒரு விபத்து நடக்க போதுன்னா எப்படி முன்கூட்டியே தெரிந்து கொள்வது? எனக்கு ஒரு ஏதோ ஒரு தவறான விஷயமோ நல்ல விஷயமோ நடக்க போது நான் எப்படி முன்கூட்டியே அறிந்து கொள்வது? இதுக்கெல்லாமே பதில் என்னென்னா, ஒன்று, எந்த விஷயத்தையுமே காஷன் பண்ணாமல் ஒரு டைரெக்டாக மெசேஜ் கொடுக்காமல் இந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்துறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், என் கூட ஒருவர் இருந்தார். அவர் நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லாருமே சொல்கிறாங்க, அவர் சீட் பண்ணிடுவார், அவர் வந்து ஊர் ஃபுல்லாக ஏமாத்திருக்காரு, பணம் ஏமாத்திருக்காரு, புறம் பேசுவார், ஜாதி ரீதியாக மட்டம் தட்டி மக்களை பார்க்கக்கூடியவர்னு சொல்லும்போது அவன் கேட்கல. அப்போ அந்த இடத்துல வந்து அது நடந்ததுன்னும் போது பிரபஞ்சம் அந்த இடத்துல பிரத்தியார் மூலமாக ஒரு தகவலை சொல்லுது. நம்பர் டூ, இதில் வந்து என்னென்னா விஷயம் வந்து அவர் ஏமாத்தினார்ன்ற விஷயம் இல்லை. நான் இனிமேல் எப்படி இருக்கணுன்றதுக்கு எனக்கு வந்து வாழ்க்கையை வந்து எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த குருவாக தான் நான் பார்க்குறேன். அவர் மேலே முதல்ல கோபம் இருந்தது, இப்போ அவர் எங்கே பார்த்தாலும் காலில் விழுந்து வணங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருக்குமே பணம் கொடுக்கக்கூடாதுன்ற அறிவை கொடுத்தது அவர் தான். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், பணம் வாங்காமல் யாருக்கும் வகுப்பு எடுக்காதுன்னு சொல்லி கொடுத்தது அவர் தான். நேரம் குறித்த அறிவை எனக்கு மிகப்பெரிய அளவில் ஊட்டியதும் அவர் தான். ஸோ அந்த வகையில் அந்த குருவுக்கு நன்றி. இது இருந்தாலும் இதை நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவரை பற்றி ஒருத்தர் சொல்லும்போது அதுதான் பிரபஞ்ச குறிப்புன்னு சொல்கிறது. ரெண்டாவது, நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் குறியீடுகளாகவாது நமக்கு தெரியும், அதை நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். மூணாவது வந்து, எப்படி ஆள் மூலமாகவோ குறியீடுகள் மூலமாக பறவைகளோ ஏதோ ஒரு விஷயம் மூலமாக தெரியப்படுதுன்ற ஒரு விஷயம் இருக்கோ, அதே போல் நமக்கு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நடக்கிறதுக்கு முன்னாடியே நினைவு வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு அதை நம்ம வந்து சரியாக கேப்சர் பண்ணலை, அதை நம்ம அப்படியே தாண்டி போயிடும் அப்படின்னும் போது தவறு நம்மளோடது. நாலாவது விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கோயில் வந்து பண்பொழி திருமலக்குமார சுவாமி கோயில். அது வந்து திருநெல்வேலி குற்றாலம் பக்கத்தில் இருக்குது. அந்த கோயிலில் மலை சார்ந்த கோவில், மழையில் லைட்டாக ட்ரிஸ்லிங் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் போய் சாமி கும்பிடும்போது நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்க போகிற விஷயம் உங்களால் ஊர்ஜிதமாக உணர்ந்து கொள்ள முடியும், அந்த ஃப்ரீக்குவன்சி. அப்போது இந்த நாலுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் என்ன விஷயம்னா, நடக்கிற எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் முன்கூட்டியே தகவல் கொடுக்கப்பட்டு தான் நடக்கின்றது, நம்ம அதை கேப்சர் பண்ணுறதில்ல அப்படின்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். நீங்கள் கேப்சர் பண்ணணும், அதை வந்து புரிஞ்சுக்கணும், அந்த தகவல்களை நம்ம வந்து அறிந்து கொண்டு நம்ம செம்மைப்படுத்தி நடத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமைதியாக இருங்க, எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதுங்க, பேசாமல் இருங்க. த பீஸ் இஸ் ஸோ ஹார்ட் டு ஃபைன் பிகாஸ் இட் இஸ் அண்டர் யுவர் நோஸ்ன்னு ஒரு பழமொழி உண்டு. உங்களுக்கு அமைதி வந்து எங்கே இருக்குன்னா, மூக்கு கீழே இருக்குது, வாயை மூடிடுங்க, பேசாமல் இருங்க, கம்முன்னு கிடங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதையும் நீங்கள் வந்து யூகிக்க முடியும்,
நடந்துட்டுருக்க விஷயம் எப்போது நல்லபடியாக இருக்கும், எப்போது நமக்கு பிரச்சனை முடியுன்ற விஷயத்தை உங்களால் தீர்மானமாக உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னா குறிப்புகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம வந்து இன்டர்செப்ட் பண்ணலை அந்த சிக்னல்ஸ் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு பிரச்சனைகள் வரும், நம்ம வந்து அதை நம்ம தவறான பாதையில் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிரபஞ்ச குறிப்புகள் புரியணும்னா நீங்கள் எப்போதுமே அமைதியாக இருங்கள். அமைதியாக இருக்கிற பட்சத்தில் நிறைய பிரபஞ்ச குறிப்புகள் தெளிவாக உங்களுக்கு உங்களால் உணர முடியும். நீங்கள் அவ்வாறு உணர்ந்து மிக சிறப்பான வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். இறைவனுக்கு நன்றி சொல். உன் எதிரி யார் என்பதே உனக்கு தெரியப்படுத்தியதற்கு. உன் எதிரிக்கும் நன்றி சொல். நீ யார் என்பதே உனக்கு உணர்த்தியதற்கு அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார பேசுறீங்க? ஓகே சார், பொதுவாகவே மன அழுத்தம் அப்படிங்கிறது பலரையும் போட்டு அழுத்திட்டு இருக்கு சார். இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிமுறை எங்களுக்காக சொல்லுங்க சார். சி, மன அழுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் நேற்று கூட மல்ல சமுத்திரம் என்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒருத்தங்களை பார்க்குறேன். அந்த அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தத்தில் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், அம்மா நீங்கள் வந்து இறந்து போகணும்னு முடிவு வரைக்கீங்க, இறந்து போகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் கணவரையும் நீங்கள் கூட்டு போயிடுங்க. நீங்கள் வந்து நீங்கள் இறந்து போய் அவர் அனாதையாக விட்டு போயிடாதீங்க, ஏன்னா உங்களை விட்டு அவருக்கு யாரும் கிடையாதுன்னு சொன்னேன். இந்த அழுத்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரயாணப்படுறதில்லை, நம்ம செலவு பண்ணுறதில்ல, நம்ம வேறு உலகம் இருக்குது, நம்ம வீடை தவிர வேறு உலகம் இருக்கிறது, அந்த உலகத்தை பார்ப்பதற்கு யாருக்கும் நேரம் இல்லை, மனம் விட்டு பேசுவதில்லை, மனம் விட்டு கேட்பதில்லை. இந்த விஷயங்களை ஒருத்தன் வந்து கூர்ந்து கவனித்து இந்த பாயிண்ட்ஸ்குள்ளே தங்கள் லைஃபை கொண்டு வரும்போது இந்த அழுத்தம் என்பது இல்லாமல் போய்விடும் என்பது சத்தியமான உண்மை. நான் அந்த நேற்று அந்த பெண்மணிக்கு சொன்ன ஒரு விஷயந்தான் உங்களுக்கும் சொல்கிறேன். தயவுசெய்து வந்து பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, மனம் விட்டு கேளுங்கள். நேரம் வந்து நீங்கள் ஒதுக்கி வந்து ஒரு விஷயத்தை கேட்கலன்னா நீங்கள் நாளைக்கு பின்னாடி வருத்தப்படுங்க. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்கள் பேசுறதை கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் போய்டுன்றதான் உண்மை. ஸோ மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நான் சொல்கின்ற இந்த சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? மேம், மகளிர் தின வாழ்த்துக்கள். நான் உமா பேசுறேன், அதிகம் பேசறது இல்ல. கன்னித்தீவு கதைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு நான் தனியா வந்து இன்டர்வியூ பண்ணேன். அங்க வந்து இப்ப இது ரொம்ப சப்ளை பண்ணிட்டு இருக்காருங்க. அங்க வந்து ஒருத்தர் மட்டும் நம்மளோட இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் புடிங்கி புடிங்கி வேற பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க சார். கேட்டா பதில் பேச மாட்டேங்கிறாரு, போன் எடுக்க மாட்டேங்கிறாருங்க. யார் ஆர்டர் புடிங்கி கொடுக்கற? அங்க இருக்கிற ஒரு பர்சேஸ் மேனேஜர். சரிம்மா, ஓகே. அடுத்ததும்மா? அடுத்தது வந்து சார், நான் இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் சார். சரிம்மா, இப்ப எங்க இருக்கீங்க? கோயம்புத்தூர்ல? இப்ப அடுத்த நாளைக்கு திருப்பூர் போறீங்களா? இல்லைங்க சார். அப்ப எங்க எந்த நிலைமையில இருக்கீங்க? எனக்கு பத்து லட்சம் சார், வீடு கட்டணும்னு வெளியே வந்தோங்க சார். வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, வீடு கட்ட முடியாம வீட்டுல ஒண்ணுமே இல்ல. என்ன பிரச்சனை? திருப்பதி உங்களுக்கு ரொம்ப உகந்த விஷயமா. மூணாவது, ஒரு கதவு கடவுளால் மூடப்படுகின்றது என்றால் 100 கதவை திறந்து வச்சுதான் ஒரு கதவை மூடுவாருமா. அந்த பர்ச்சேஸ் ஆபீஸ் நீங்க கொடுக்கலாம். இதை விட விலை அதிகமாக எங்கேயோ ஆர்டர்ஸ் நமக்கு இருக்குன்றதான் உண்மை. நாலாவது, பிரச்சனைன்ற ஒரு விஷயம் நீங்கள் பேசும்போது நீங்கள் நிறைய கொடுக்க பழகணுமா. நம்மகிட்ட அந்த ஹேபிட் இல்லைன்னு நினைக்கிறோம்மா. நீங்கள் வந்து கொடுக்குற ஹேபிட் இருக்கா உங்களுக்கு? இருக்குங்க சார். என்ன கொடுப்பீங்க?
முதலமைச்சர் ஆன உடனே முதல் சட்டம் கோயிலுக்கு போகக்கூடாதுதான் போடணுமா? கோயிலுக்கு இருந்து கொடுத்து என்ன பண்ண போறீங்க? இல்லாத குழந்தைகளுக்கு படிப்பு கொடுங்கம்மா, இல்லை சாப்பிட்றவங்களுக்கு சாப்பாடு இல்லாதவங்க சாப்பாடு கொடுங்க, பிச்சைக்காரர்களுக்கு பணம் போடுறது தப்புமா, உணவா கொடுங்க, கோயில் உண்டியில் போடுற என்ன பிரயோஜனம் இருக்கு? அதெல்லாம் ஓகேம்மா, நான் சொல்றது அன்னதானத்துக்கு எவ்வளவு பேர் தான் கொடுக்கறது, நான் சொல்றது நீங்க இருக்கிறவங்களுக்கே திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லாதவங்களுக்கும் கொடுங்க. நீங்க உங்க லைஃப்ல உங்களுக்கு மாற்றம் வரணும், உங்க கணவர் தான் திருப்பதி உங்களுக்கு பெரிய திருப்பு முனை கொடுக்கும். திருப்பதி போய் எவ்வளவு நாள் ஆச்சு? சரிம்மா, அப்படி இன்னொரு 3 வருஷம் கழிச்சு போங்க, 5 வருஷம் கரெக்டா கணக்கு கரெக்டா இருக்கும். பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. சார், எல்லாருடைய வாழ்க்கையில இப்ப இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குதான் சார் செய்து. நாங்க எல்லாரும் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும், அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க சார். சரி, பிறரை நாம் காயப்படுத்தாம இருக்கணும்னா மௌனமா இருக்கணும், பிறரால் நாம் காயப்படுத்தப்படாமல் இருக்கணும்னா தனிமையா இருக்கணும். பார்த்ததையும் கேட்டதையும் பிறரிடம் சொல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கையை ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஒருத்தன் சேலத்துலேருந்து குரம்பேட்டைக்கு ஃபோன் பண்ணுவான், குரம்பேட்டை இருந்து ஒருத்தி வந்து திருநெல்வேலிக்கு ஃபோன் பண்ணுவான், இது வந்து வாழ்க்கை முறை கிடையாது. அவனுக்கு அவனுக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. அப்போது இதை வந்து நீங்கள் மாறணும் அப்படின்னு சொன்னால், இது ரொம்ப முக்கியமானது, பாசிட்டிவான மக்களோட இருங்க. யார் பாசிட்டிவான நேர்மறை சிந்தனை உள்ளவங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நேற்று கூட ஒரு தம்பிக்கிட்ட இந்த பென்ட்ரைவ் போடுன்னு சொல்கிறேன், டக்குன்னு போடணும். சார், பென்ட்ரைவ் உடஞ்சிருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னான். இல்லைப்பா, நீ போடு. போட்டால் அந்த பாட்டு வந்தது. அப்போ இட் மீன்ஸ் என்னென்னா, காரணம் சொல்கிறோம் காரியம் பண்ணுறதில்ல, காரியம் பண்ணுறோம் காரணம் சொல்கிறதில்ல. எடுத்தோடனே முடியாது இருக்காது ஒரு சந்தேகத்தோடு அந்த கேள்வி அணுகிறாங்கன்னா அவங்க நெகட்டிவ் பீப்புள். நாலாவது தூங்குவாங்க. தூங்குறவங்க வந்து நம்ம கூட பழகவே கூடாது. எவன் ஒருத்தன் தூக்கத்துக்கு அடிமையாக இருக்கணும், அவன் வந்து நாட்டோடைய மிகப்பெரிய தேச துரோகி என்று என்னால் வர்ணிப்பேன். நான் 5வது காரில் போகிறோமா, ஒருத்தனுக்கு வாந்தி வருதுன்னா அவன் பிரபஞ்சத்துக்கே எதிரியவன். காரில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது வாந்தி எடுக்கிறான்னா அவன் நல்ல மைண்ட் செட் உள்ள ஆள் கிடையாது. 6வது ரொம்ப முக்கியமானது. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் அதுக்கு துணை கேள்வி கேட்கக்கூடாது, அது கண்டிஷனோடு சொல்கிறேன். பொங்கலுக்கு வடை வச்சு சாப்பிடுவாங்க, இட்லிக்கு தோசைக்கு வடை வச்சு சாப்பிட்றாங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். ஏன் பொங்கலுக்கு வடை, பொங்கல் சாப்பிட்டா ஏன் தூக்கம் வரும், அதுக்கும் மெதுவடைக்கும் என்ன சம்மந்தம்? நான் சொல்கிற வடன்றது மெதுவடை, மெதுவடைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு ஒரு பெரிய ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குது, உண்மையிலே அறிவியல் இருக்குது. இட்லிக்கு வடை சாப்பிட்டு தொட்டு சாப்பிட்றான்னா அவன் வாழ்க்கை அந்த காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் போகக்கூடிய ஆள். இவனுக்கு வந்து இலக்கை நிர்ணயித்து போக தெரியாது. ஸோ நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், செய்கிற செய்கள் எல்லாத்துலேயுமே ஒரு அர்த்தம் என்ற ஒரு விஷயம் பொதிந்திருக்கின்றது உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் நிம்மதியாக விட முடியும். இந்த உமா கேஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இவங்க வந்து விட்டு கொடுத்து போகணுன்றது தான் இவங்க லைஃப்பில் அடுத்த கட்டம் போக முடியும், அதுதான் வந்து நல்லது. இப்போ நீங்கள் நிம்மதியாக வாழணும், இந்த மாதிரி விஷயங்களையும் இன்னும் விட்டு கொடுத்து போகிற விஷயத்தையும் நீங்கள் தொட்டிங்கன்னா தொட முடியாத உயரத்துக்கு உங்களோட வளர்ச்சி இருக்கும். சார், நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிகள் அப்படின்னு நீங்கள் சிலதெல்லாம் சொன்னீங்க சார். இதெல்லாம் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய மக்களோடய நாங்கள் பண்ணுறதுக்கு ஓகே. எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இட்லிக்கு, எங்கள் மாமனார் கேட்குறாரு இட்லிக்கு தோசை வடை வேணும் அப்படின்றாங்க. ஸோ நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து 2 விஷயம். ஒன்று, அந்த இட்லி என்பது வந்து உளுந்து பருப்பு சேர்ந்து பண்ணுறது, மெதுவடையும் உளுந்து பருப்பு தான். வெறும் பொங்கலில் உளுந்து கிடையாது, ஆனால் வந்து மெதுவடையில் உளுந்து உண்டு. தெர் இஸ் இதுக்கு வந்து ஒரு ஒரு காம்பினேஷன் உண்டு, மேபி ஒரு ஈக்குவேஷன் சொல்லலாம், கெமிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போய் இது வந்து திசை மாற்ற வேணாம். பட்டு வீட்டில் ஒரு நெகட்டிவாக இருக்காங்க, மாமனார் மாமியார் அப்பா அம்மா, நான் பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி வந்து நம்மளை வந்து நம்மளால் சேனல் எப்படி மாற்ற முடியும் ஒரு டிவியோ, அது போல் அவங்க ஃப்ரீக்குவென்சி நம்ம டியூன் பண்ண முடியும். அவங்க நீங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து அதை வந்து இப்போ நான் என்னுடைய நான் கற்றுக்கிட்ட கிளாஸில் எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னா, இப்போ ஒருத்தவங்க ரொம்ப பொறாமையானவர் இருக்காங்களா, அவங்க ரொம்ப அன்பானவர் இப்பொழுது, ரொம்ப வெறுப்போடு இருக்காங்களா, கருணையானவர் இப்போது, அறிவில்லாமல் இருக்காங்களா, ஞானமானவர் இப்போது, அவங்க வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு ஹேட்டிங் ஹேட் ஃபீலோடு இருக்கீங்களா, அன்பானவர் இப்பொழுது அப்படின்ற ஒரு வார்த்தைகளை நம்ம வந்து சொல்லும்போதும் பார்க்கும்போதும் அதை வந்து நினைக்கும் போதும் அவங்கள பார்க்கும்போது அந்த தாட் ப்ராசஸ் திங்கிங் பேட்டர்ன்லாம் டெஃபினட்டாக சேஞ்ச் ஆகும். இது என்எல்பி இந்த நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராம்லாம் நிறைய கிளாஸஸ் போயிருக்கேன். அந்த திங்கிங் பேட்டர்னை வந்து உடைக்கணும். அந்த உடைச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் உடைங்க, மாற்றம் என்பது உங்ககிட்ட இருந்து. அவங்க நம்ம சொல்கிறத கேட்கணும்னா நம்மக்கிட்ட தப்பு இருக்குது, அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கேட்க வைக்க முடியும் அப்படின்றதான் விஷயம். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆன்சர் வந்து யூ கேன் சேஞ்ச். எப்போ அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாற்றத்தை உங்களுக்குள் உணரும்போது, நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளும்போது. அற்புதம் சார், இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கிட்டீங்க, மிக்க நன்றி. நிறைவாக 2 விஷயங்கள்.
ஏற்கனவே வந்து நாங்கள் 43,000 பேர் ஏறத்தாழ சந்தித்து ராமர் கோயிலுக்கு 1.5 கோடி ரூபாய் நிதி திரட்டி கொடுத்துருக்கோம். அந்த வகையில் நான் சொன்னது என்னென்னா, உங்களுக்கு எல்லோரும் பர்சனல் கேள்விகளுக்கு கிருஷ்ணகிரி, நம்பர் 2 வந்து பாண்டிச்சேரி, அப்புறம் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, திருநெல்வேலி, எங்கெல்லாம் வந்து நாங்கள் நிதி திரட்டினோமோ, நாமக்கல், எல்லா இடத்துலையுமே ஒரு 1 டே ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் ஆஃப்டர் எலெக்ஷனு. ஸோ அதில் வந்து டெஃபினட்டாக வந்து வித் முன் அனுமதி தான், வித் இப்போ ப்ரியர் அப்பாயின்மெண்ட் தான். ஸோ ஒரு 300 பேர் 400 பேர் ஈவெண்ட்டுக்கு வராங்கன்னா எல்லாருக்குமே அந்த 1 டேயில் ஆன்சர் பண்ணி நான் ஆன்சர் பண்ணுறேன். ஒன்று. ரெண்டாவது, நான் இனியிலேருந்து என்னுடைய அன்னமித்து ஆண்டால் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னுடைய சென்னை ஆஃபீஸில். இதுக்கு வரணும் அப்படின்னா ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க மறுபடியும் வந்து சாய் சிவா கூப்பிட்டு உங்களுடைய டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்க. வாஸ்து தவிர நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேளுங்க. பி பாசிட்டிவ், அதுக்கு நம்பர் 9442636363. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடின ஆடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றி வேல். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.